வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலைவாசி நிலவரங்கள கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் வடுகட்டி பொண்ணு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்ன. அதாவது வந்து 9/6/2021 இன்றைய வடுகட்டி பொண்ணு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோவை வந்து முழுசாக பார்த்துட்டு வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து கூடுமான விரைவில் வந்து நான் கொடுக்குறேன். மேலும் வந்து உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக தேவை. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். நம்மளுடைய நண்பர்கள் வந்து பல பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னான்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த லாக்டவுனை தவிர்த்துட்டு மற்ற நாட்கள், அதாவது இந்த ரெகுலரான காலகட்டங்களில் வந்து வடுகட்டிலேருந்து மற்ற ஊர்களுக்கு, அதாவது எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து ரெகுலர் சர்வீஸ் பூண்டு ரெகுலர் சர்வீஸ் இருக்குங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது மற்ற நாட்களில் பொறுத்தளவுக்கு எல்லா நாட்களுமே வந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த பகுதிகளாக இருந்தாலும் சரி, வடுகட்டிலேருந்து ரெகுலர் சர்வீஸ் இருக்குங்க. ரெகுலர் சர்வீஸ்னால் வந்து டைரெக்டாக அந்த ஸ்பாட் அவங்க ஊருக்கு வந்து ரெகுலராக கிடையாதுங்க. அதாவது வந்து மெயினான பிளேஸ் அதை வந்து இப்போ எடுத்துக்கிட்டீங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா திண்டுக்கல், திருச்சி, மதுரை, இந்த மூணு ஏரியாக்களில் வந்து சென்ட்ரல் பிளேஸாக வச்சு வடுகட்டிலேருந்து ரெகுலர் சர்வீஸ் இருக்குங்க. இப்போ வந்து உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து திண்டுக்கலுக்கு போய் திண்டுக்கல்லேருந்து சேஞ்ச் ஆகி அவன்கிட்ட வந்து அங்கிட்ட ஒரு லாரியில் வந்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூருக்கு வருங்க. இதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊர்களாக இருந்தாலும் சரி, இதை நான் சொன்ன அந்த மூணு ஊர்கள் சென்ட்ரல் பிளேஸில் இருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகி உங்களுக்கு வந்து வரும். இது வந்து ரெகுலர் சர்வீஸாக இருந்தாலுமே வந்து மற்ற நாட்களில் வந்து பூண்டு லோட்ஸ் இருந்தால் தான் வந்து பூண்டு வந்து புக் பண்ணி கொண்டு வருவாங்க. இல்லைன்ற பட்சத்தில் வந்து இந்த வியாழன் ஞாயிறு தான் வந்து கம்பல்சரி வந்து ரெகுலர் சர்வீஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த வியாழன் ஞாயிறை தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து பூண்டு லோடு சேர்ந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து பூண்டு வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க. குறைந்தபட்சம் வந்து ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பூண்டு வந்து டெலிவரி கிடச்சிரும். அடுத்து வந்துங்க, இப்போ வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்து சீட்ஸ் ரக பூண்டுகளோட வரத்துக்கள் வந்து மிக மிக குறைஞ்சி போச்சுங்க. இனி வரும் காலகட்டங்களில் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி சீட்ஸ் பூண்டுகளோட வரத்துக்கள் வந்து கம்ப்ளீட்டாக நின்றோம். சீட்ஸ் பூண்டுகளை பொறுத்தளவுக்கு சீசன் டைமில் தான் வந்து வரும். மற்ற நாட்களில் வந்து சீட்ஸ் பூண்டுகள் வந்து வரத்துக்கள் வந்து இருக்காது. ரெண்டாவது வந்து இந்த சீட்ஸ் ரக பூண்டுகள் வந்து சீசன் என்ட்ரினால் வந்து கொஞ்சம் டேமேஜ் ரக பூண்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வருதுங்க. அதனால் சீட்ஸ் ரக பூண்டுகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து பூண்டை வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டியாவது வந்து நல்லா பூண்டை நல்லா தட்டி விட்டு தரையில் கொட்டி பூண்டுகளை வந்து நல்லா கையில் அள்ளி வந்து பார்த்து வாங்குறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வந்து இப்போ வர்றது எல்லாமே வந்து பச்சை பூண்டுகள் தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து 100%க்கு வந்து 80% முடியும் வந்து காய்வுத்தன்மை உள்ள பூண்டாகவும், ஒரு 20% வந்து ஈரப்பதம் உள்ள பூண்டுகளாக தாங்க இருக்குது. இந்த ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வந்து இந்த 20% ஈரப்பூண்டுன்றது பூண்டுக்குள்ளே வந்து ஈரப்பதம் இருக்கும். அதாவது வந்து மேலோட்டமாக பார்க்குறப்ப வந்து மேச்சருகுகள் எல்லாமே காஞ்ச மாதிரி இருக்கும். பூண்டை உடச்சி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு 20% முடிய வந்து ஈரப்பதங்கள் இருக்கும். இதை வந்து உங்களுக்கு வந்து பூண்டுகள் வந்து டெலிவரி நீங்கள் எடுத்தோடனே வந்து அங்கேருந்து வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து குறைந்தபட்சம் அப்படின்னாலும் ஒரு 2 நாட்கள் இப்படியே ஆகிருக்கும். அதனால் வந்து பூண்டில் வந்து ஹீட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் உடனே வந்து கைக்கு பூண்டு வந்தவுடனே வந்து பூண்டை வந்து தரையில் கொட்டி விட்டு ஃபேன் கத்தில் வச்சு உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டை வந்து க்ளீன் பண்ணி வந்து நீங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். அடுத்து வந்துங்க, இந்த லாக்டவுனில் வந்து இப்போ கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்துருக்கனால வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைகள் வந்து ஓப்பன் பண்ணி வந்து சேல்ஸ் நடைபெற்றுக்கிட்டுனால வந்துங்க உங்களுக்கு வந்து இந்த பூண்டுகளோட சேல்ஸ், அதாவது வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட சேல்ஸுகள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லணுங்க. அதாவது வந்து ரொம்ப பெருவேற்றாங்களை தாண்டி வந்து பெருவேற்றாங்களை விட வந்து உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள்ஏ டபுள்ஏ குவாலிட்டிகள் வந்து அதிகமாக வந்து ஆர்வமாக வந்து வியாபாரிகள் வந்து வாங்குறாங்க. ஏன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக ரீச், அதாவது வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய
நிலங்கள் வந்து இது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து கொஞ்சம் விலைவாசியும் வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கும்ன்ற நிலை வந்து இந்த ரக பூண்டுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேல்ஸ் ஆகிறதுனால இந்த ரக பூண்டுகள் வந்து கொஞ்சம் பெருக்கி வந்து டிமாண்டாக தாங்க போய்கிட்டிருக்கு. விலைவாசிகளையும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிலோவுக்கு வந்து ஒரு 5 ரூபாயிலேருந்து ஒரு அதிகபட்சமாக வந்து ஒரு 10 ரூபா முடிவு வந்து போன மார்க்கெட் நிலவரங்களை விட கொஞ்சம் விலைவாசிகளும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. சரி வாங்க, இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். 9/6/2021 இன்றைய வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். மலைப்பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இருக்கிறதுலே வந்து நல்லா பெருவட்டுன்னு சொல்லக்கூடிய புகைச்சரக்கு ஐட்டங்களில் வந்து இருக்கிறதுலே நல்ல பெருவட்டு ஐட்டங்கள் வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 320 ரூபா முடிய வந்து மார்க்கெட் நிலவரங்கள் இருக்குங்க. அடுத்து வந்து இதிலே வந்து புகைப்பூண்டுலேயே வந்து நடப்பு ரக பூண்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 220 ரூபா முடிய வந்து போகுது. இதிலே வந்து பொடி பூண்டு ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதாவது புகைப்பூண்டு பொடியை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா முடிய வந்து விலைவாசிகள் கொடுத்து இருக்காங்க. அடுத்து வந்து மலைப்பூண்டில் வந்து பச்சை பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பச்சை பூண்டுகள் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 50% மேலாக வந்து நல்ல காய்வுத்தன்மை உள்ள பூண்டாக தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை பொடி பூண்டு மார்க்கெட் நிலவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 55 ரூபாலேருந்து பூண்டோட சைஸுக்கு ஏற்ப வந்து விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தரப்பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இருக்கிறதுலேயே நல்ல பெருவட்டுன்னு சொல்லக்கூடிய பாம்பு ரக பூண்டுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 85 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 95 ரூபா முடிய வந்து இதோட மார்க்கெட் நிலவரங்கள் இருக்குங்க. இதுக்கு அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா லட்டு ரக பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 75 ரூபாலேருந்து 85 ரூபா முடியவும், நடப்பு ரக பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 70 ரூபாலேருந்து 75 ரூபா முடியவும், பொடி பூண்டு மார்க்கெட் நிலவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து 70 ரூபா முடியவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த உடசல் ரக ஐட்டங்கள் தான் வந்து பொடி பூண்டில் வந்து கொண்டு வந்து உடசல் மிக்சிங் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து 50 ரூபாலேருந்து மார்க்கெட் நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சீட்ஸ் ரக பூண்டு மார்க்கெட்டோட மார்க்கெட் நிலவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் இருக்கிறதுலேயும் நல்ல பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லக்கூடிய நல்ல பெருவட்டு ஐட்டங்கள் அதாவது வந்து 4A குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 125 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து AAA எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா அப்படி வந்து இதோட மார்க்கெட் நிலவரங்கள் இருக்குங்க. அடுத்து வந்து WA எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 100 ரூபா அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து வந்து இதோட மார்க்கெட் நிலவரங்கள் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ரெண்டாவது வந்து இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ரகங்களை தான் வந்து களின்னு சொல்லக்கூடிய இந்த சங்காய ரக ஐட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சங்காய ரகங்கள்னாவே வந்து உங்களுக்கு வந்து முழு பூண்டுகளும் இருக்கும், ஒன்று ரெண்டு உடசல் ஐட்டங்களும் இருக்கும், பல்லுடுதல் டைப்பான பூண்டுகளும் வந்து மிக்சிங் குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நான் ரக பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 55 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 65 ரூபா முடிய வந்து இதோட சைஸுக்கு ஏற்ப வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிட்ஸ் ரக பூண்டுகளில் வந்து கிளீன் பண்ண உதிரி இதழ் பூண்டுகளோட மார்க்கெட் நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நல்ல பெருவட்டு இதழை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 90 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா முடியவும், அதுக்கு அடுத்த சைஸ் நார்மல் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 70 ரூபாலேருந்து 90 ரூபா முடியவும் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ரசப்பூண்டுன்னு சொல்லக்கூடிய இருக்கிறதுலே வந்து நல்ல பொடி பூண்டு ஐட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொடி பூண்டாக இருந்தாலும் சரி பொடி உதிரி இதழ் பூண்டுகளாக எடுத்துக்கிட்டாலும் சரி 45 ரூபாலேருந்து இதோட மார்க்கெட் நிலவரங்கள் வந்து போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பூண்டுகளோட மார்க்கெட் விலைவாசி நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க இல்லை இருக்கிறதுலே வந்து நல்ல பெருவட்டுன்னு சொல்லக்கூடிய 4A குவாலிட்டி வந்து 125 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 150 ரூபா முடிவு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை இருக்கிறதுலே வந்து நல்ல டாப் பெருவட்டு அதாவது டாப் போல்ட் ஐட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 160 ரூபாலேருந்து 165 ரூபா முடிவு கூட வந்து இருக்கிறதுலே நல்ல டாப் பெருவட்டு ஐட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 125 ரூபா வந்து மார்க்கெட் நிலவரங்கள் இருக்குங்க. இல்லை வந்து சிங்கிள் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த இமாச்சல் ரக பூண்டுகள் வந்து இந்த பச்சை ஈரத்தன்மை உள்ள பூண்டுகளை வந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இதை வந்து பூண்டை வந்து 1-2 வாட்டி வந்து நல்லா கொட்டி பார்த்து வாங்குங்க. ஏன்னா இந்த ரக பூண்டுகள் வந்து இப்போ 1-2 வந்து இந்த பழம் சொல்லக்கூடிய பூண்டுகள் அப்படி எப்படி சொல்லணும்னா பூண்டு வந்து ஒரு கெட்டித்தன்மை இல்லாமல் கொச கொசன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூண்டுகள் வந்து பைக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பூண்டுகள் முடிய வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடிய கண்டிஷன்லாம் 1-2 இருக்குங்க. அதனால் வந்து பூண்டை வந்து நல்லா கொட்டி பார்த்து நல்ல ட்ரை கண்டிஷன்லாம் இருக்கா இல்லையான்றத வந்து பார்த்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி வேஸ்டேஜ்கள் வந்து அதிகம் போச்சுன்னா வந்து நமக்கு தாங்க வந்து ரொம்ப பாதிப்புகள் ஏற்படும். அதனால் வந்து பூண்டை வந்து நல்லா கொட்டி பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து இன்றைய வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்காதுங்க, நாளுக்கு நாள் மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தகவல்கள் தேவைப்படுதுன்றே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன்.
இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான தகவலுடன் இன்னும் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டியில் வந்து உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.